ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நம்ம குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் புதுத்தமிழ் அதான் பார்க்க போகிறோம். தமிழில் இது 15வது வீடியோ. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்கன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அதான் பார்க்க போகிறோம். யார் காப்பார் என்ற தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர்தான் உவே சாமிநாதர். பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர்தம் ஆசிரியரான மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரையே சாரும். ஸோ தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உவே சாமிநாதர். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ உவே சாமிநாதரனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரனுடைய மாணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உவே சாமிநாதர். ஆசிரியரால் மாணவன் சிறப்படைவது போலவே ஓர் ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் பெருமையடைகிறார் என்பதற்கு இவ்விருவருமே சான்றாவார். ஸோ ஆசிரியர்களான மாணவரும் மாணவரால் ஆசிரியரும் சிறப்படைஞ்சாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இவங்க ரெண்டு பேர் தான், உவே சாமிநாதர், மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் நயமும் சுவையும் மிக்க பாடல்களை இயற்றி புது புது நூல்களை படைத்தளித்தார். தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின் பால் ஈர்த்தார். அதனால் மாணவர்கள் தமிழின் மீது தீரா காதல் கொண்டு தமிழை ஈடுபாட்டுடன் கற்றார்கள். அம்மாணவர்கள் தேமதூர தமிழை உலகெல்லாம் பரவச் செய்தார்கள். இளமையும் கல்வியும். மீனாட்சி சுந்தரனார் 1815 ஏப்ரல் திங்கள் 6 அன்று திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். ஸோ 1815 ஏப்ரல் திங்கள் 6 திருச்சியில் பிறந்திருக்கிறாரு. ஊர் எண்ணெய் கிராமம், ரொம்ப முக்கியமான லைனு. மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எண்ணெய் கிராமம். அவர்தம் பெற்றோர் சிதம்பரம் அன்னத்தாச்சியார். மீனாட்சி சுந்தரனார் இளமையில் தமது தந்தையாரிடம் தமிழ் கற்றார். இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு புலமை பெற்றார். சிறு வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் கைவர பெற்றார். கல்வியே வாழ்க்கை. மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திரிசிரபுரத்தில், அதாவது திருச்சிராப்பள்ளி தான் திரிசிரபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வாழ்ந்தார். அதனால் அவரை திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர். ஸோ அவர் வாழ்ந்த ஊர் திரிசிரபுரம், அதனால் வந்து திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னே சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி தான் திரிசிரபுரம். அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது. அதனால் எப்பொழுதும் நூல்களை படித்து கொண்டே இருப்பார். அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ தமிழ் இலக்கியம் சைவ சமய நூல்களில் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். சாதி சமயம் பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார். மீனாட்சி சுந்தரனார் பெருஞ்செல்வராக இல்லை என்றாலும் மாணவர் சிலருக்கு உண்டியும் உரையிலும் அளித்து கற்பித்திருக்கிறார். அதன் காரணமாக அவருடைய புகழ் எங்கும் பரவியது. குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர் ஆகியோர் அவர்கள் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். கீழ்கண்டவர்கள் யார் வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை யார் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரனுடைய மாணவர்கள் குறிப்பிடத்தக்க நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்து சொல்லணும் அப்படின்னா குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், உவே சாமிநாதர் இவங்க எல்லாமே முக்கியமான மாணவர்கள். திருவாடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். மீனாட்சி சுந்தரனார் அப்பதவியில் சில காலம் இருந்து அரும்பணி ஆற்றினார். இந்த கேள்வி கூட கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்கள் யார் திருவாடுதுறையில் ஆதீன வித்வானாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீனாட்சி சுந்தரனார். இவர் திருவாடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் தான் உவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். ஸோ திருவாடுதுறையில் இருக்கும்போது தான் உவே சாமிநாதர் இவர்கிட்ட வந்து மாணவராக சேர்ந்தார். அவரை போன்ற நன் மாணாக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். மீனாட்சி சுந்தரனார் செய்த தமிழ் தொண்டுகள் கணக்கில் அடங்கா. இவர் தம் வாழ்வின் பெரும் பகுதியை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலேயே செலவழித்தார். கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது. மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் பொழுது அவர் ஏடுகளை பார்க்கவே மாட்டார். அவற்றிலுள்ள அனைத்தும் அவருக்கு மனப்பாடமாகவே இருந்தன. அவர் பேச்சு திறமையில் சிறந்திருந்தார். ஸோ பாடம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா ஏடு பார்த்து நடத்தவே மாட்டார், மனப்பாடமாக எல்லாத்தையுமே அப்படியே சொல்லுவார். சிறந்த பேச்சாளர். பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். தமிழ் தொண்டு. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் 80 மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்ட அக்கோவில்களை பற்றி தல புராணங்கள் பல இயற்றியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு அப்படியே நடைப்பயணமாகவே போய் அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை எல்லாமே திரட்டி பார்த்தீங்கன்னா தல புராணங்களை இயற்றியிருக்கிறார். ஸோ தல புராணங்களை இயற்றுவதில் வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஏற்கனவே தல புராணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அத்தல புராணங்களில் கோவில் வரலாறு, சிறப்புகள், இறைவனின் பெருமைகள் முதலென இடம்பெற்றுள்ளன. மீனாட்சி சுந்தரனார் அருங்குணமும் நிறைந்த புலமையும் தளராத நாவன்மையும் படைத்தவர்.
அவர் பலரால் பாராட்டப்பெற்றுள்ளார். ஆயினும் தம்மை தம்மை புகழ்ந்து பேசும் தற்பெருமை அவரிடம் இல்லை. மிகுந்த நகைச்சுவை உணர்வு மிக்க இவர் இறுதி வரை நிறைகுடமாகவே வாழ்ந்தார். ஸோ மீனாட்சி சுந்தரனாருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவை உணர்வு இருந்திருக்குது. ஒருமுறை அவருடைய நண்பர் ஆறுமுகம் என்பவர் தம்முடைய குடும்ப தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்தார். அதில் சாட்சி கையொப்பமிட வந்த ஒருவருடைய இருப்பிடம் கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்காரன் தெரு என்பது. அதனை நீற்றுக்கார தெரு எனவும் வழங்குவார். ஸோ சுண்ணாம்புக்காரன் தெரு, நீற்றுக்கார தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டில் எதனை பெயருக்கு முன்னால் சேர்க்கலாம் என்று அவர் கேட்டபொழுது மீனாட்சி சுந்தரனார் இரண்டும் வேண்டாம், மூன்றாவது தெரு என்று போட்டுவிடும் என்று சொன்னார். அதிலுள்ள நகைச்சுவை உணர்வை அனைவரும் அறிந்து மகிழ்ந்தனர். மூன்றாவது என்பது சுண்ணாம்பை குறிக்கும் ஒரு சொல்லா. ஸோ இந்த சுண்ணாம்புக்காரன் தெரு, நீரிற்றுக்கார தெரு எல்லாம் வேணா, மூன்றாவது தெரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மூன்றாவது தெரு அப்படின்னா வெத்திலையும் பாக்கு சுண்ணாம்பு. ஸோ மூன்றாவது அப்படின்றது சுண்ணாம்பை குறிக்கிறது இந்த இடத்துல. ஒரு நாள் அவர் காய்ச்சலுக்கு துன்புற்றார். அப்பொழுது மாணவர் ஒருவரை நூல் முழுவதனையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார். உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வு எடுத்தால் நல்லது என்று மற்றவர் கூற நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றார். ஸோ நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதன் மூலம் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை அறியலாம். இவர் 1/2/1876 அன்று இவ்வுலக வாழ்வை நீத்தார். ஸோ பிப்ரவரி மாதம் 1/1876 இந்த உலக விட்டு வாழ்வை நீத்திருக்கிறாரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் போன்றவருடைய புலமைத்தனத்தை நாம் அறிந்து மகிழ வேண்டுமெனில் அவர் தம் நூல்களை படித்தல் வேண்டும். அவர்களுடைய நூல்களை படிப்பதோடு அந்நூல்கள் கூறும் நட்கருத்துக்களை பின்பற்றுவதே நாம் அவர்களுக்கு செய்யும் கைமாறாகும். தொப்புள் கொடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே. பிற மொழிகள் பிழைப்பதற்கு தாய்மொழி ஒன்றே வாழ்வதற்கு. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன். இதெல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா ருசிய கவிஞன் ரசூல் கம்சத்தேவ். இது ரொம்ப முக்கியமான லைனு. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ரசூல் கம்சதேவ், ருசிய நாட்டு கவிஞர். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சத்தேவ். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமை கெதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மை எலாம், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு சொன்னவர் பெருஞ்சித்திரனார். நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரும் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைஞ்சு திருவோம். நன்றி.